சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாவே தளபதி 67 அதை பத்தின அப்டேட்டை தான் தொடர்ந்து யாரு பாரு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடைச்சாலும் போதும், இல்ல அவங்களுடைய இன்டர்வியூஸ் ஏதாவது இருந்தா கூட போதும், தளபதி 67 பத்தி அப்டேட் கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரே ஒரு விஷயம்தான், தளபதியோட 66வது படம் அது இன்னும் ரிலீஸே ஆகல. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த 67 படத்தை பத்தின அப்டேட்டை கொடுக்க முடியும், அபிஷியலா அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் இப்ப ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்தை பத்தின அப்டேட் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ இப்போ ரீசெண்டா வந்திருக்க கூடிய ஒரு சில அப்டேட், அதாவது சோசியல் மீடியால இதுதான் அப்டேட் அப்படின்னு போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த தளபதி 67 வந்து ஒரு மும்பையில இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அந்த ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. லோகேஷ் என்ன சொன்னாருன்னா, கடைசியா அவங்க வந்து படமே இன்னும் எழுதி முடிக்கல, இப்பதான் கொஞ்ச நாளா எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள இந்த படத்தை கதை இதுதான் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் வதந்தி வர்றது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவருக்கு 6 வில்லனா, இந்த படத்தையும் ஒரு பான் இந்தியா பிலிமா எடுக்கணும் அப்படின்றதுக்காக 6 வில்லனையுமே வேற வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர்ஸ் இந்த படத்துல நம்ம தளபதிக்கு வில்லனா நடிக்க வைக்கலாம் அப்படின்னு லோகேஷ் பிளான் பண்றதா ஒரு தகவலும் வந்திருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏற்கனவே விக்ரம் படத்துல கமல்ஹாசன் வந்து ஜெயிலுக்குள்ள போய் அங்க இருக்கிறவங்கள காப்பாத்துவாரு அப்படின்னு ஒன் லைன்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஆனா அது படம் பார்க்கும்போது மொத்தமா வேற மாதிரி ஒரு பெரிய சூப்பரான சர்ப்ரைஸா தான் இருந்தது. அதே மாதிரிதான் இப்பவும் இந்த படத்துல இப்படி இருக்கும், அதாவது 67 இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல. ஆனா இந்த 6 வில்லன் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுலயும் வேற வேற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர்ஸ்னா, இப்ப ஹிந்தியில வந்து சஞ்சய் தத் கிட்ட பேசியிருக்காங்களாம், மலையாளத்துல இருந்து பிருத்திவிராஜ் அவர்கிட்ட பேசி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களாம், அண்ட் இதே மாதிரி கன்னடா தெலுங்குன்னு இன்னும் பெரிய ஆக்டர்ஸ் அங்க யாருக்காங்களோ அவங்கள வச்சு இங்க படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இதுவும் கொஞ்சம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. விக்ரம் படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப கமல் சாரா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அண்ட் இப்ப அடுத்து அவருடைய படங்களுக்காக நிறைய பேர் ஈகரா காத்துட்டு இருக்காங்க. சோ அவருடைய ரொம்ப நாளான ஒரு ப்ராஜெக்டான இந்தியன்2 படம் அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி, அதாவது ஷூட்டிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு உதயநிதி கூட லேட்டஸ்டா ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. சோ இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா காஜல் இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப மறுபடியும் காஜலே இந்த படத்துல நடிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம நவரச நாயகனான கார்த்திக் அவர்கள் இந்த இந்தியன்2 திரைப்படத்துல இறைய இருக்காராம். இவர் எந்த மாதிரியான கெட்டப் என்ன கேரக்டர் பண்ண போறாருன்றது பெருசா தெரியல, பட் இவர் நடிக்க போறாரு அப்படின்றது மட்டும் உறுதியாகி இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இந்தியன்2 படத்தினுடைய பட வேலைகள் இங்க தொடங்க இருக்கு. சோ இந்த படம் சீக்கிரம் எடுத்து முடிக்கணும், கூடிய சீக்கிரம் இந்த படத்தையுமே தியேட்டர்ல நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். நம்ம ஆசைப்படுற மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகணும். நடிகை ராஷ்மிகா மந்தனா அவங்க தன்னுடைய சேலரிய 2 கோடியில இருந்து ஒரேடியா 4 கோடிக்கு அதிகரிச்சிருக்காங்களாம். இப்போ ஒரு படத்துக்கு அவங்க 4 கோடி சம்பளம் வாங்குறாங்களாம். அது கம்பேர் பண்றது பாத்துட்டீங்கன்னா நயன்தாராவே 5 தான் வாங்குறாங்க. இவங்க இதுக்குள்ளே எவ்வளவு சின்ன கேப்லயே இவங்க 4 வாங்குறாங்கன்னா, அப்ப போக போக இவங்களுடைய சேலரி இன்னும் எவ்வளவு ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்ப டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஹிந்தி படத்துல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தீபிகா படுகோன், சில்பா ஷெட்டி அவங்க எல்லாருமே கூட அவங்களுடைய ஸ்டேட் பெங்களூர்ல இருந்து போனவங்க தான். சோ அவங்கள மாதிரி இவங்களும் பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க சூப்பரா நடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல, ஏன்னா இன்னும் அவங்களுடைய ஒரு ஹிந்தி படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகல. சோ பாக்கலாம், தீபிகா படுகோன், சில்பா ஷெட்டி அவங்கள மாதிரி பயங்கரமா கலக்குறாங்களா, இல்ல மத்த சில நடிகைகள் மாதிரி ஒரு சில திரைப்படத்தோட நம்ம சவுத்துக்கே திரும்ப போறாங்களா அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பாக்கலாம். நம்ம தனுஷ் ஹிந்தி படத்துல நடிச்சுட்டு அப்படி இங்கிலீஷ் படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தோம். பட் இந்த கிரேமேன் படத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு போர்ஷனை தான் கொடுத்திருந்தாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது தெரியவே வந்தது. சோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இது வந்து அந்த படக்குழுவினருக்கு கேட்டுடுச்சா, இல்ல இந்த மாதிரியான தாட் அவங்களுக்கே வந்துச்சா அப்படின்னு தெரியல. அவர் வந்து தனுஷ் ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஆக்டர், அவருக்காகவே அவருடைய அந்த கிரேமேன்ல படத்துல வந்த அந்த ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அவருடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியே ஒரு முழு படமா அவரையே ஹீரோவா வச்சு நாங்க கண்டிப்பா எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது கண்டிப்பா தனுஷோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க, என்னடா இவ்வளவு குட்டியா இப்படின்றதுக்குள்ள அவர் கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சோ முழுசாவே ஒரு படத்துல அவர் நடிக்க போறாராம். சோ இது ஃபேன்ஸோட வாயை மூட வைக்கிறதுக்காக அந்த படக்குழுவினர் சும்மா அடிச்சு விட்டதா, இல்ல உண்மையிலேயே அவர் வச்சு படம் எடுக்க போறாங்களா அப்படின்றது தெரியல, போக போக தெரிஞ்சிடும். பூவே உனக்காக திரைப்படத்துல நம்ம தளபதி உருகி உருகி லவ் பண்ண நடிகை தான் அஞ்சு அரவிந்த். இவங்க
பாத்துக்கிட்டீங்கன்னா சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட ஸ்பெண்ட் பண்ண அந்த மியூசிக் வீடியோஸ் டான்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.